ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைமரியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஃபாலிக்கல் வந்து ஓவலூஷனுக்கு அப்புறமாக, அதாவது ரப்ஷர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமாக உங்களை வந்து ஃபேமிலி காண்டாக்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து இருக்க சொல்லியிருப்பாங்க டாக்டர். அதுக்கப்புறமாக உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரோன் கேப்சூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து IUI பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கப்புறமாக வந்து ப்ரொஜெஸ்டரோன் கேப்சூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெஜைனால் இன்சர்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க, சிலருக்கு ஓரலாக கூட எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க, அதாவது வந்து வெஜைனால் இன்சர்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஓரலாக எடுத்துக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த டைமுக்கு அப்புறம், அதாவது அவங்களுடைய ஓவலூஷன் டைமுக்கு அப்புறமாக அவங்க பிரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 15 நாட்கள் இருக்குது இல்லையா, அந்த நாட்களில் வந்து அவங்க ஃபேமிலி காண்டாக்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கான பதிலை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இந்த ப்ரொஜெஸ்டரோன் கேப்சூல்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதனுடைய பயன்கள் என்ன, இது எந்த வழியில் எடுத்துக்கிறது நல்லது, இதை எடுத்துக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அண்ட் இப்போது எப்படி எடுத்துக்கணும், இப்படியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது உங்களுடைய ஃபாலிக்கல் வந்து ரப்ஷர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து இன்டர்கோர்ஸில் இருக்க சொல்லுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக வந்து உங்களுக்கு ஒரு 15-18 நாட்கள் வந்து இந்த ப்ரொஜெஸ்டரோன் கேப்சூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை டேப்லெட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேப்சூல்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வெஜைனால் இன்சர்ட் பண்ண சொல்லுவாங்க, சிலரை வந்து ஓரலாக கூட எடுத்துக்க சொல்லுவாங்க, அண்ட் டேப்லெட்ஸாக கொடுத்துருந்தா ஓரலாக கூட எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி IUI ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு IUI முடிஞ்சதுக்கு அப்புறமாக வந்து இந்த ப்ரொஜெஸ்டரோன் வந்து கேப்சூல்ஸ் ஃபார்மேட்லேயோ இல்லைனா டேப்லெட்டாகவோ கொடுத்துருப்பாங்க, வெஜைனால் இன்சர்ட் பண்ண சொல்லியோ இல்லைனா ஓரலாகவோ எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம இப்போ ப்ரொஜெஸ்டரோன் எடுத்துட்டு இருக்கோமே, நம்ம வந்து இந்த டைமில் வந்து காண்டாக்ட், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபேமிலி காண்டாக்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஜைனால் இன்சர்ட் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய சந்தேகமாக இருக்கும், அதாவது நம்ம எப்படி இருக்கிறது, இந்த வெஜைனால் இதை இன்சர்ட் பண்ணுறோமே, இந்த டைமில் வந்து நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நிறைய பேர் இதை வந்து க்வெஸ்சனாகவும் கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து ப்ரொஜெஸ்டரோன் நீங்கள் டேப்லெட்டாக, அதாவது ஓரலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் வெஜைனால் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட ஓவல்யூஷன் பீரியடில் நீங்கள் காண்டாக்டில் இருந்ததுக்கு அப்புறமாக வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த 10 நாட்களோ 15 நாட்கள்லையோ நீங்கள் ஃபேமிலி காண்டாக்டில் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தாராளமாக நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பதில். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் வெஜைனால் இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே, அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதாவது வந்து நீங்கள் ப்ரொஜெஸ்டரோன் கேப்சூல்ஸ் வந்து வெஜைனால் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் காண்டாக்டில் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க என்னும்போது அது ஒரு 15 டேஸ்லேயே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆகி அந்த ப்ரொஜெஸ்டரோன் எல்லாமே வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் மூலமாக உறிஞ்சப்பட்டு விடும். அதுக்கப்புறமாக வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லையா, அந்த கேப்சூல்ஸில் இருந்து எக்ஸ்ட்ராஸ் அண்ட் ஒயிட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, அது வந்து டிஸ்சார்ஜாக வெளியில் வந்துடும். ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு, சோப் போட்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமாக காண்டாக்டில் இருக்கலாம். இதை விட பெஸ்டான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலி காண்டாக்டில் இருந்து முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டேப்லெட்டை வந்து இந்த கேப்சூல்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கேப்சூல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ப்ரொஜெஸ்டரோன் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமாக வெளியில் வரக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜாக வரும், அதை நீங்கள் உடனே க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அது கொஞ்சம் நேரம் இருக்கிறது வந்து இன்னும் நல்லது தான். அந்த ப்ரொஜெஸ்டரோன் மிச்ச மீதி ப்ரொஜெஸ்டரோன் இருந்தால் கூட அது இன்னும் வந்து கர்ப்பப்பையால் உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கும். ஸோ ப்ரொஜெஸ்டரோன் கேப்சூல்ஸ் வந்து வெஜைனால் இன்சர்ட் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட அவங்க ஃபேமிலி காண்டாக்டில் தாராளமாக இருக்கலாம். அது எப்படின்னா, ஆல்ரெடி வந்து நீங்கள் இப்போ அதாவது வந்து அந்த கேப்சூல்ஸை வந்து இன்சர்ட் பண்ணினதுக்கு அப்புறமாக ஒரு 1 ஹவர் கழித்து வந்து காண்டாக்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர், அதாவது 1 ஹவர் முன்னாடி வந்து நீங்கள் ஃபேமிலி காண்டாக்டில் இருந்திருக்கணும். ஸோ ப்ரொஜெஸ்டரோனை வந்து ஓரலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கும் இதே தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க அந்த டைமில் ப்ரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நார்மலாக அவங்க காண்டாக்டில் இருக்கும்போதே எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.